ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஒன் சைட். ஸோ இந்த வீடியோ வந்து பெஸ்ட் போஸ்ட் ஒர்க் அவுட், ப்ரீ ஒர்க் அவுட், இல்லைனா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு. எஸ் எக் தான், எக் அப்புறம் கொஞ்சம் மில்க் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விடுங்க. நார்மல் தான், ஸ்க்ராம்பிள் எக் தான் பண்ண போகிறோம். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம். ஃபோர் எக்ஸ் இருக்குது. ஃபோர் எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25-20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். இதுவே போதும். இதுவே நீங்கள் ஒரு 3 times ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டாலே போதும். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பசங்க இந்த ப்ரோட்டீன் சோர்ஸே போதும். இல்லை ப்ரோட்டீன் பவுடர், இல்லைனா மாஸ்க், என்ன வெயிட் கேர்னா காசு வேஸ்ட் பண்ண வேணாம். இதுதான் சாலிட் ஃபுட். ஓகேவா? சாலிட் ஃபுட்ல இருந்தால் நம்மளுக்கு கேலரிஸ் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அது நான் எப்படி என்னோட வே ஆஃப் ப்ரிப்பரிங் தான் நான் காட்ட போகிறேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கமான் காய்ஸ், வீடியோ கூட போகலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு 4x வேக போகிறோம். பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதுக்கப்புறம் தான் சிக்கன், பீஃப், எல்லாமே வெகன் மில்க் தான். ஸோ அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. அதனால தான் நான் எக்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். பட் இப்போ நான் நார்மலாக இருக்கிறதால, மெயின்டைனிங்ல இருக்கிறதால நான் அதிகமாக சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் தான் நான் எப்பவுமே நான் போட்டு காட்டுறேன். பேனில் வந்து நான் பட்டர் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஆயில் நான் யூஸ் பண்ண மாட்டேன், பட்டர் தான் பிடிக்கும். ஸோ பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். சரி, தென் நான் வந்து மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க் எனக்கு பிடிக்காத, மில்க் கொஞ்சம் தான், மில்க் இருந்தால் உங்ககிட்ட ஆட் பண்ணுங்க, எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஸோ பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஸோ இவ்வளோதாங்க, என்ன இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஸ்க்ராம்பிள்னா இவ்வளோ தான், ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப பிளேனாக தான் இருக்கும். டேஸ்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் வந்து இது மேக்ஸிமம் ஒரு 25-20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். இல்லை, இதுதான் ரியல் ஃபுட்டு. நீங்கள் எவ்வளோ ப்ரோட்டீன்னா, எவ்வளோ மாஸ்க் ஏதாவது வெயிட் கேர் என்ன வேணா இருங்க, இதுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு 3 times இதை சாப்பிட்டாலே போதும். சாலிடாக உங்களுக்கு மசில் பிடிக்கும். ஸோ பிரெட், கார்புக்கு பனானா உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எக், பனானா. இதை போஸ்ட் ஒர்க் கூடவும் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரீ ஒர்க் கூடவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கோங்க நீங்கள். பட் நம்ம வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே போயிட்டே இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த 3 times கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் லீனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைஸ் பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் இது. நான் இப்போ கூட இந்த மாதிரி தான் எக் சாப்பிடுவேன். உங்களுக்கு பாயில் பண்ணி சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கோங்க. பட் அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். பட் இப்படி ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்டில் கேளுங்க. ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். You gotta love it. And I definitely love it.